லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் மது விற்பனை 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு ஜூலை 10 நடைபெறவுள்ளது. இதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரும் தொகுதியில் கடந்த 2 வாரங்களாக முகாமிட்டு வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் களம் சூடுபிடித்திருப்பதால் விழுப்புரம் மாவட்டத்தில் மது விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. விக்கிரவாண்டி தொகுதியில் 20 டாஸ்மாக் கடைகள் உட்பட விழுப்புரம் மாவட்டத்தில் 35 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. சராசரியாக நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு கடையிலும் தலா 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்ற நிலையில் தற்போது தலா 4 லட்சம் ரூபாய் வரை விற்பனை நடைபெறுவதாக டாஸ்மாக் தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறுகின்றனர். டாஸ்மாக் கடைகளில் வழக்கத்தை விட கூட்டம் அதிகரித்து காணப்படுவதாக உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கின்றனர். டாஸ்மாகில் கூட்டமாக தான் இருக்குதுங்க. நேமூரில் கூட்டமாக இருக்குங்க. அண்ணா நகரில் அந்த அளவுக்கு இருக்காதுங்க. ஓரளவுக்கு வந்து போனால் கரெக்டாக நடக்குதுங்க. அதே நேரத்தில் சாதாரண நாட்களில் அனைத்து வகை மதுபானங்களும் கிடைக்கும் நிலையில் தற்போது குறிப்பிட்ட வகை மட்டுமே கிடைப்பதாகவும் உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கின்றனர். வந்து எப்பவுமே வந்து நார்மலாக தான் இருக்கு. ஆனால் இந்த பிராண்டு அதுவும் கிடைக்கல. ஆனால் அது வந்து வாங்கி வச்சு எல்லாமே பண்ணுறாங்க. வெறியா வேற மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கு. ஆனால் எந்த குறையும் இல்லாமல் பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பிராண்டு கிடைக்கல, அது கிடைக்கல அப்படின்ட்டு இந்த ஒயின் ஷாப்பும் அந்த ஒயின் ஷாப்பும் மேல்காரன் ஒயின் ஷாப் போகிறாங்க. நேராக போனால் அந்த நம்ம நந்திவாடி அப்படியே நேமூர் மேல்காரன் அப்படியே சரௌண்டிங் ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்காங்க சார். இப்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட சரக்கு கிடைக்குது. எங்களை மாதிரி இல்லாதப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா அந்த சரக்கு கொடுக்க மாட்டுறாங்க. கேட்டால் இல்லைன்றாங்க. காலியாயிடுத்து அவங்களுக்கு எப்பயோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் அது யார் சொல்கிறாங்கன்னு தெரியாது. அவங்க லிஸ்ட்டில் அந்த சரக்கு பூரா எடுத்து வச்சிடறாங்க, பதுக்கிடுறாங்க. பதுக்கல் தான் நடக்குதே இப்போ ஃபுல்லாகவே. நாங்கள் கேட்டாக்கா அந்த 140 இந்த மாதிரி, அதுக்கு ஒரு 10 ரூபா சேர்த்து 150 இந்த மாதிரி சரக்கு தான் கொடுக்குறாங்களே கண்டி. இல்லாத பாமர மக்களுக்கு தேவைப்பட்ட சரக்கு கொடுக்கறதில்ல. டாஸ்மாக் விற்பனை தொடர்பாக மாவட்ட அதிகாரிகளிடம் கேட்டபோது எப்போதும் போல வழக்கமான ஊழியர்கள்தான் பணியில் இருப்பதாக கூறினர். 2 நாட்களுக்கு ஒருமுறை மொத்தமாக கடைகளுக்கும் மதுபானங்கள் கொண்டு செல்லப்படுவதாகவும் அவர்கள் விளக்கம் அளித்தனர். இடைத்தேர்தலுக்காக விக்கிரவாண்டி தொகுதியில் அரசியல் களம் மட்டும் பரபரப்பாக இல்லாமல் டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்யக்கூடிய மதுபானங்களுடைய எண்ணிக்கையும் 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 35க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளில் வருமானம் அதிகரித்து இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் ராஜ்குமார். லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.